ஹெச்ஐவி எய்ட்ஸ் இதை பற்றி ஒரு 20 வருடங்களுக்கும் மேலாக மக்களுக்கு வந்து அவேர்னஸை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, டிவி, ரேடியோ, சோஷியல் மீடியா, நெட்ஒர்க், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இதை பற்றின அவேர்னஸ் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஏன் இதை வச்சு திரைப்படங்கள் கூட எடுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஏன் இந்த எய்ட்ஸ் வந்துட்டு தவறு பண்ணாதவங்களுக்கும் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு? அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. தவறு செய்கிறவங்களுக்கு எய்ட்ஸ் வருது, அவங்க செய்த தவறுக்கான அது ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். தவறு செய்யாதவர்களுக்கும் ஏன் இது வருது அப்படின்னா அது அவங்களோட அஜாக்கிரதை தான் காரணத்தை சொல்லணும். ஸோ இந்த கேர்லெஸ்னஸ் எங்கெங்கிருந்து வருது அப்படிங்கிறதையும் இந்த எய்ட்ஸ் பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எய்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அக்வயர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸ். இது வந்துட்டு கேன்சர் மாதிரியே இதுவும் வந்து ஒரு கொடிய நோய் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முற்றிலுமா வந்து மருந்து கண்டுபிடிக்கப்படலை. அப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா உலகத்தில் வந்து எய்ட்ஸோடைய எண்ணிக்கை இப்போ 2017 வந்து எடுத்த டேட்டா படி 36.9 மில்லியன் பீப்புளுக்கு வந்து இது வந்திருக்கு. அது வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கணும். ப்ராப்பரான மருந்து இன்னமும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த எய்ட்ஸோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஃபைன், அது ஒரு பக்கம் இருக்க, மக்கள் எந்த இடத்துல அஜாக்கிரதையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தப்பி தவறு ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது ஒரு ஹெச்ஐவி அஃபெக்டான ஒரு பர்சனுக்கு போட்ட இன்ஜெக்ஷனை வந்து நமக்கு போடுறதுனாலையோ, இல்லை அவங்க சலைவாவோ பிளட்டோ சீமனோ அவங்களோட பிரஸ்ட் மில்கோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதனுடைய சிம்டம்ஸ் ஒன்றுன்னா வெளியில் காட்ட வரும். அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு வந்து உட்படுறோம். என்னென்ன மாதிரியான சிம்டம் இந்த எய்ட்ஸ் உள்ளவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல அவங்களுக்கு ஃபீவர் வரும், ஃபட்டீகாக இருப்பாங்க, தலைவலி வரும், அவங்களோட லிம் நாட்ஸ் எல்லாம் வந்துட்டு வீங்கிடும், மசில்ஸ்லாம் ரொம்ப வலிக்கும், ஜாயிண்ட் பெயின் எப்போவுமே இருக்கும், ஸ்கின்ல ரேஷஸ் வரும், நாசியா இருக்கும், வாமிட்டிங் அண்ட் டயரியா இருக்கும், சோர் த்ரோட்டாக இருக்கும், ட்ரை காஃப் இருக்கும், நைட்டில் ஸ்வெட் ஆகும். இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் நமக்கெல்லாம் நான் எய்ட்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்னஸ் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது தான் நல்ல ஒரு தீர்வு. அப்படி மட்டும்தான் இந்த எய்ட்ஸோடைய எண்ணிக்கையை நம்மளால் குறைக்க முடியும். ஏன்னா எய்ட்ஸ் ஆரம்ப கட்டத்தில் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது.